ஓ அடுத்ததா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நான் நிகழ்ச்சி பண்ண போகிறேன் தயவு செஞ்சு எழுந்து இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் போகிறாங்களா அந்த மாதிரி நிலந்து போகாதீங்க ஏன்னா அவங்க அப்படி தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த அண்ணன் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல மனிதர்கள் நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போயிடலாம் நிகழ்ச்சியில் என்னென்ன வாய்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் தளபதியா தலையா சின்னம்மாவா தான் பொறுமையாக இருப்பேன் தினமும் அம்மாவின் ஞாபகங்களிலேயே காலங்கள் கழிந்தது அம்மா சாப்பிட்டு விட்டீர்களா அம்மா தூங்கி விட்டீர்களா தூங்கிவிட்டீர்களா அணுதினமும் அம்மாவின் யோசனைகளிலேயே காலம் கழிந்தது ஓகே ஜெயலலிதா அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அவர்கள் உங்களுக்காக இன் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நான் இம்மண் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு இங்கே அழகாக துபாய் இந்த நாட்டிலே அழகாக பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம் நாடு முன்னேற நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா செய்ய வேண்டும் அது உங்களது கடமை என்பதை தெரிவித்துக்கொண்டு எனது அருமை சகோதரர் ஷேக் தாவூத் அவர்கள் அருமையாக தமிழர்களை அனைவரையும் ஒன்று கூட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவரது சேவை தொடர வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நான் விடை பெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க்க வேண்டு தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜீவாவா சத்தியமா நீங்க சொல்றீங்க புரியவே இல்லை யாரு யோ கீழையும் போகலான்னு பாக்குறேன் முடியல ஐயா விஜய் சேதுபதி ஏதாவது கேட்டு சொல்லுங்க ஐயா அதுதான் என் உறவுகளே சொன்னாப்புல ஐயா தமிழர்களுன்னு ஒரு வரலாறு கிடையாது ஆனா தன் இனம் தன் விடுதலைக்காக போராடியதுன்னு ஒரு இனம் ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னான் என் தலைமை அப்படின்ட்டு ஏதோ சமாளிச்சாச்சு அடுத்தது வைகோ அவர்களை கூப்பிடலாமா

சென்னைக்கு வந்தா போல வழி தெரியாமல் நான் தான் சென்னை இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்தேன் இப்படி கொலம்ப அவர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் பொழுதும் உதவிகள் நிறைய செஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் பொன்னாடை எதுவும் போத்த மாட்டீங்களா இல்லைனா பேச்சை நிப்பாட்ட மாட்டேன் நடைபயணம் மேற்கொண்டு இப்போ ஏர்போர்ட் வரைக்கும் போக போறேன் யாரெல்லாம் வருகிறோம் பின்தொடருங்கள் பதை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் பாடுவீங்களாம்மா எம்மா ஓகே நம்ம செல்வோம் தெரிவித்து விடைபெறுகிறேன் ஐயா அம்மா வணக்கம்மா அம்மா கேக்கல ஸ்டாலினா தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் விதப்பேன் கவிழ்ந்து விடமாட்டேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு துபாய் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இது தை பொங்கல் அல்ல இதுதான் தமிழ் வருடத்தின் முதல் தேதி என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் துபாய் மக்களே கையை தட்டுங்கள் நீங்கள் தட்டுகின்ற தட்டு அறிஞர் அண்ணாவிற்கே கேட்க வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விஜயகாந்த் சார் ப்ளீஸ் வெல்கம் சார் ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கேன் கம்மன் இருக்க மாட்டீங்களா மனுஷன் பாடிக்கிட்டே இருக்கேன் நீங்க பாட்டு கை தட்டி கத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம் அது கை தட்டுங்க மக்களே உங்களுக்காக தான் பேச வந்திருக்கோம் பாட வந்திருக்கோம் எதுக்காக சொன்னா இன்னைக்கு இந்த தீபாவளி நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு கூப்பிட்டதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் திஸ் இஸ் தீபாவளி ப்ரோக்ராம் யூ ஆர் இன்வைட்டட் அண்ட் ஆர் ஐம் ஆல்சோ இன்வைட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் த இன்விட்டேஷன் அண்ட் இது வந்து என்ன நிகழ்ச்சின்னா ஒரு நிமிஷம் என்ன என்ன அது இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க ஏதோ ராயல்ட்டி கேட்குறாங்க ராயல்ட்டிலாம் என்கிட்ட கேட்க வேண்டாம் நீங்கள் நீங்கள் அது இளையராஜா பாட்டு பாடினாங்க இல்லையா அவரு கேட்பார் ராயல்ட்டி நீங்கள் கொடுங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க ஐயா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க நான் அந்த வரேன் நீங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம் ஒரு நிமிஷம் தம்பி நீங்கள் எந்த டிவி கேமரா நீங்கள் எந்த டிவி கேமராமேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்ல மாட்டீங்களா அந்த டிவிக்குலாம் பேசணும்னு அவசியம் கிடையாது தெரியுமில்ல தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கோங்க நீங்க நிறைய பேர் சார் அவர் சொன்னார் கேப்டன் டிவின்னு சொன்னார் அந்த டிவில நான் பேசுறதே காமிக்க மாட்டாங்க எதுக்கு தேவையில்லாம எனக்கு பிடிச்ச சிசி டிவி அந்த டிவியில பேட்டி எடுங்க எவ்வளோ நேரமான பேட்டி கொடுக்குறேன் இன்னைக்கு இந்த ஒரு நிமிஷம் அது அப்படிதான் தள்ளாடுவேன் யாரும் தவறா நினைச்சுக்க கூடாது எதுக்காக சொன்னோம்னா பாட்டு பண்ணால் அதை எடுத்துகிட்டு போக மாட்டிங்களா தம்பி அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க எதுக்காக சொன்னேன்னா இன்னைக்கு இந்த இந்த பகரீனில் வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கீங்க நான் தரு கரெக்டாக தானே சொன்னேன் அக்கா கரெக்டாக சொன்னேன்னா இல்லையா ஏன்னா அவங்க கை ஏன்னா அவங்க பகரின்லேருந்து தான் வந்திருக்காங்க அதுக்காக உடனே கை தூக்கி ஆமா தம்பின்னு சொல்லிடுவாங்க எதுக்காக சொன்னோன்னா இன்றைக்கி எல்லாம் தெளிவாக இருக்கீங்களான்னு செக் பண்ணேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கீங்க இதுக்கு மேலே என்ன துபாயில் கேட்டேன் சார் ஏதாச்சும் கிடைக்குமான்னு நான் அவங்க சொன்னேன் சார் நீங்கள் அதெல்லாம் ஹராம் தவறு த வேண்டாம் வெளியே போய் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க அதுக்காக நான் இருந்து சாப்பிடமான்னு எல்லாம் நன்றிகளை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி ராமராஜ் வேஷ்டியை நீங்கள் வந்து கட்டிட்டு சொன்னீங்க நீங்கள் நீ ஒரு தமிழனுடைய அடையாளத்தை மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்காங்க எதுக்காக சொல்ல எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இன்றைக்கி எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நான் எல்லாருக்கும் நான் கிளம்புறேன் வரட்டுமா ஒரு நிமிஷம் இருக்கு அம்மா நீ ஐயா பொங்கல் வாழ்த்தாயது அதுதான் நான் தமிழில் சொல்லு நீங்கள் இங்கிலீஷில் சொல்றீங்க அவ்வளோதான வித்தியாசம் இன்னைக்கு பேசுறது பொங்கல் அப்புறம் ரிப்பப்ளிக் டே வரும் இந்தியாவில் அப்புறம் வேலண்டைன் டே வரும் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் வரட்டுமா கவுண்ட் பண்ணி சார கூப்பிட்டுருவோம் விஜயகாந்த் சார் போயிட்டாரு கவுண்ட் பண்ணி சார் வாங்க சார் ஏய் மாங்குயிலே பூங்குயிலே ஐ லேடிஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க அக்கா கோமலவல்லி அக்கா உங்க ஸ்மைல் பார்க்கும் போது ஐயோ வெரி நைஸ் ஸ்மைல் பை த பை எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு பாட்டு பாடாம நான் இறங்கவே மாட்டேன் இது துபாயின்றதுனால எல்லாருக்கும் ஒரு ஹிந்தி சாங் பாடலான்னு இருக்கேன் பாட்டுமா காந்த கண்ணலைக்கு பாட்டுமா ஏ ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சே ஓ ஓ நெஞ்சே கையா என்ன பாட்டு என்ன மியூசிக்கு மோடி இருக்காப்புல இல்லையா எங்க பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன இப்ப கூப்பிட்டுருக்காப்புல இப்போ நாங்க போலனா மோடி வேற எந்த நாட்டு காட்சி போயிருவாப்புல அதனால இப்பவே கிளம்புறேன் வரட்டுமா நன்றி துபாய் நன்றி தேங்க்யூ நைஸ் மைல் அடுத்ததா இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க எக்ஸ்கியூஸ் மீ எம்மா நீ என்னம்மா முருங்காம நெடு நெடுன்னு வளர்ந்துருக்க உட்கார மாட்டீங்களா பேசிக்க சௌந்தரியங்க வாங்க இல்ல சும்மா வாங்க நிறைய முருங்கா சாப்பிடுவீங்களோ இல்ல ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்கீங்களே வாங்க யாரு அப்படியா அதுதான் இந்த சவுந்தரிய பத்தி சொல்லணும்னா ஏதாச்சும் இருந்தா சொல்லலாம் பட் இல்லை பரவாயில்ல நீங்க தூரமாவே இருங்க எனக்கு பெண்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பட் நான் எதுக்கு பக்கத்துல நினைக்கிறேன்னா இவங்களை பொண்ணாவே நான் நினைக்கல அதனாலதான் இவ்வளவு தைரியம் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா பொண்ணு மாதிரி எம்மா ஒன்னு எல்லாம் கொம்மிடுவேன் கொம்மி எம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா அம்மா போலீஸ கூப்பிடுவேன் நல்ல நல்ல ஒரு ராமு என்ன ராமு ராமு கோமுன்ட்டு என்ன ட்ரெஸ் இது ஜப்பான் பொம்மை மாதிரி மேக்கப் போட தெரியுமா உனக்கு ஐ லவ் யூ ராம் பாவம் நல்ல வேலை மற்ற பசங்கள்லாம் தப்பிச்சுட்டானுங்க எனக்காக ஒரு பொண்ணை வந்தல பொண்ணு பாக்குறப்போ இப்படி பேசலாமா நீ இந்த வேலையை மட்டும் கரெக்டா செய்வ எல்லாருக்கும் நல்லா தெரியும் கும்மி இடுவ கும்மி நல்ல முடிய ஆளையும் பாரு சாம்பார தலையில ஊத்தி வச்ச மாதிரி வாங்க வாங்க சௌந்தர்யா வாம்மா அடிக்க மாட்டேன் வாமா பாடுவோமா இப்ப ஒரு பாட்டு என்ன பாட்டு பாடுறது கண்மணி அன்போட காதலன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஷேர் எதுவும் வேணாமா சரி அப்ப வச்சுக்க படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பாட்டாவே படிச்சுட்டியா சரி முதல்ல கண்மணி போட்டல இப்ப பொன்மணி போட்டுக்க பொன்மணி சௌக்கியமா நான் இங்கு சவுக்கியம் உங்க கூட இருந்தா யாரும் சௌக்கியமா இருக்க மாட்டேன் அது வேற விஷயம் நீ படி பொன் வீட்டில் எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும் அது என்னமோ தெரில என்னமாயமோ தெரில எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை ஆனா உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உன் உடம்பு தாங்குமா தாங்க இதை தாங்க வேண்டிய உடம்பா இது இதெல்லாம் என்ன இது தாங்காது அபிராமை அபிராமை என் காதல் என்னன்னு சொல்லாம வருது அழுது என்ன தாக்கிருமோ நினைக்கும் போது வர அழுக்க கூட நின்றுடுது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அல்ல அதையும் தாண்டி காதலிக்கவே முடியாது புனிதமானது புனிதமானது புனிதமானது